உச்சத்தில் சரிக்க உணர்ந்து பிரசோபிப்பான். பிரபோதம், நோம்புகால விஜந்தனங்கள், ஏழாம் திவசம். அவதரணம் ஃபாதர் ஷிண்டோ மங்களத்து வேசி. ஒரிக்கல் ஒரு சுவர்ண மணிக்கூரில் ஞான ஒரு வித்து நட்டு அது முளையெடுத்து செடியாய் மனோகரமாக ஒரு பூவிட்டு பட்சே அது கண்டவர் பண்ணு காட்டுச்செடி களையானது. ஆல்ஃபிரட் லோர்ட் டென்னீசன் கவிதையில் வரிகளானது. நம்முடைய மனோகரமான பூக்கள் மட்டவர்க்கு களகளாய் தோணுனது எதுகொண்டாகும்? ஆ சோதியம் மனுஷர் ஜீவிதத்தின் பல கட்டங்களிலும் சோதிக்கிறதான. வளர க்ரூரமாக விமர்சிக்கப்படனவருண்டு, நிஷிதமாக விமர்சிக்கிற சுவாவமுள்ளவருமண்டு. மட்டவருட குற்றங்கள் கண்டுபிடிச்சு அதி ஆவர்த்தி ஆகோஷிக்க மனுஷருமண்டு. நோம்புகாலத்து அதி குறிச்சு ஒன்று தியானிக்கணும் எனிக்கு தோணுண்டு. மலையிலே பிரசங்கத்தில் ஈஷோ பரையும் ஆரேயும் விதிக்கருது. யோகன்னாண்ட சுவிசேஷம் ஏழாம் அத்தியாயம் இருபத்தினாலாம் வாக்கியத்தில் விதிக்கையாணில் எங்கனையாவணும் நிலபாடு என்ஷோ பரையுண்டு. நீங்கள் புறமே காணுனதினுசரிச்சு விதிக்கருது, நீதியாய் விதிக்கணும். அங்கேயான ஈஷோ பரையிறது. மட்டவரை குறித்து நீதிபூர்வம் விதிக்க நமக்கு சாதிக்கல விதிக்காதிக்க என்னதான கரணீயம். எந்த கொண்டு மட்டவரை விதிக்கருது என்னது மூணு காரணங்கள் ஈ திவசங்களில் ஞான் வாயச்சு. ஒன்றாமத்தேது, ஒரு மனுஷனே விதிக்கும்போல் அபிப்பிராயம் பரையுபோல் அயளோட ஜீவிதத்தை முழுவன் பரிகணிக்கேண்டி வரும். நீங்கள் பரிச்சயமுள்ள ஒராள் ஒரு தெட்டு செய்யுன்னு அது முன்புள்ள ஜீவிதகாலம் முழுவன் அநேகம் நன்மகள் செய்திருந்த ஒராளாயிருக்கும் அது. இப்போ வீழ்ச்ச வந்த மேகலகளில் போலும் அதுவரை சத்யசந்தமாக ஆத்மார்த்தையோட நிலையுறப்பிச்ச ஒராளாயிருந்திருக்கும். இப்போழொரு தெட்டுண்டு, ஒரு வீழ்ச்ச வந்திட்டு அது பேரில் விதிக்க நமக்கு அவகாசமுண்டோ? தெய்வம் அயளை காணுனது நிச்சயமாயும் ஜீவிதத்தின் சமகிரதிலாயிருக்கும். இப்போழுள்ள ஒரு பிரவர்த்தியுடையோ ஒரு குறவிண்டையோ ஒரு பாபத்தின் பேரிலாயிருக்கல. அதுபோல ஆவணம் நாமும் மட்டவரை நோக்கானும் அவரை குறித்து அபிப்பிராயங்கள் பரையானும் அது சாதிக்கல அவரை விதிக்காதிக்கும். ரெண்டாமத்தை காரணம், இப்போ பாபத்தில் கழியுன ஒராள் எப்பழும் அதில் அங்கே நிலநில்க்கணமில்ல. விசுத்திலேயுள்ள விழி எல்லா மனுஷருடையும் முன்பிலுண்டு. ஒரு பட்சே ஏற்றவும் அடுத்த சாஹரியத்தில் அனுதாபத்தின் தாபம் தட்டும் ஒரு சமயத்து அயால் மனசாந்திரப்படுகையும் விசுத ஜீவிதம் நயக்கையும் செய்தேக்காம். அதுகொண்டு இப்போ ஒராள் வீழ்ச்சியிலானில் அது அர்த்தம் எல்லா காலத்தும் அயால் வீழ்ச்சியிலாயிருக்கும் என்னல்ல. அயள் ஒரு விசுதனோ விசுதையோ ஆகன் சாத்தியதையுண்டு. அதுகொண்டு இப்போழுள்ள வீழ்ச்சியுடைய பேரில் நமக்கு அபிப்பிராயம் பரையன் அவகாசமில்ல. மூணாமத்தேது, இப்போ நடக்கிற ஒராள் ஒரு பட்சே பாவியில் வீணேக்காம். அதுகொண்டு அனுபாதிகமல்லாத்த புகழ்ச்சலும் அர்ஹதையில்லாத்ததான நமக்கு மனசிலக்காம். நமக்கறியில் இனி வரான் போகிற காலங்கள் எங்கனையாணும் நமக்கறியில்ல. ஒராளுடைய அதுவரையுள்ள ஜீவிதத்திலே விசுத்தியும் தபச்சரியகளும் ஸ்நேகவும் ஒக்கே. அதுகொண்டு விதிக்காதிக்காம். அதாயிருக்கும் குறச்சுகூடி விவேகபூர்ணமாக தீர்மானம். நோம்புகாலமான மட்டவரை குறித்து சிந்திக்கும்போதும் சம்சாரிக்கும்போதும் வாக்களிலும் சிந்தகளிலும் மாதுரியவும் மார்தவத்தவும் உண்டாகட்டே. எல்லாருக்கும் அறியாவதாணும் ஒரிக்கல் கூடி ஞான் ஓர்மிப்பிக்கோ, நங்களுடைய சம்சாரம் வழி ஒராளுடைய சல்பேரும் நஷ்டப்பட்டால் அது ஒரிக்கலும் ஆர்க்கும் திச்செடுக்கானாய்ட்டு பற்றிய அபரிஹாரியமாக ஒரு நஷ்டமானது. அதுகொண்டு மட்டவரை குறியுள்ள விதி வாச்சகங்கள் நங்களிலூட பங்கு வைக்கப்படாதிக்க நிரந்தரம் சூட்சிக்க. நல்ல ஒரு திவசம். உணர்ந்து பிரசோபிப்பான்.